ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா? அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில இலங்கை தலையிலே கை வச்சிருச்சுங்க சீனா. இலங்கைக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயத்த வந்து சீனா வந்து பண்ணியிருக்காங்க. பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்ற பேங்கை வந்து சைனா வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பேங்க் கூட எந்த ஒரு தொடர்பும் சீன நிறுவனம் வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையோட நடவடிக்கை தான். இலங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முதல் எவ்வளோக்கு எவ்வளோ சீனாவுக்கு ஆதரவாக இருந்துட்டு வந்துச்சோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து சீனாவோட நடவடிக்கைகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு எதிர்ப்பை எப்படி நீங்கள் தெரிவிக்கலாம்? நான் காசு கொடுத்து நான் கடன் கொடுத்து வளர்ந்த நாடு இப்போ எனக்கே எதிராக திரும்புகிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் சீனா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க. சோ இது எதனால, எதுக்கு வந்து இலங்கை சீனா உறவுகள் வந்து இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலோன் ஃபெர்டிலைசர் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா சைனா கிட்ட இருக்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட 96,000 டன் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டு ஃபெர்டிலைசர்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க 96,000 டன். ஸோ இந்த ஃபெர்டிலைசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் வந்து சேர்ந்துருச்சு ஷிப்பு மூலமாக. இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்றப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை இல்லை இந்த உரங்களை வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாது, ஏன்னா இந்த உரங்களில் வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த உரங்களை வந்து எடுத்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து கேடா வந்து அமைஞ்சிரும், அதனால இந்த உரங்களை வந்து நல்லது இல்லை, அதனால இதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், இதை வந்து நீங்கள் திரும்பி உங்கள் நாட்டுக்கே வந்து கொண்டு போயிருங்க இப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனா செம டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னங்க, முதையே பேசி எங்கள் கிட்ட இந்த உரங்கள்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தானே வந்து நீங்கள் 96,000 டன் வந்து இவ்வளோ மதிப்பில் வந்து வாங்குறேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ திடுப்புன்னு வந்து வேணான்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது, இன்னொரு தடவை கூட நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எங்களோட உரங்கள் வந்து நல்லா குவாலிட்டியான உரங்களாக தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி திடுப்புன்னு நீங்கள் தடை விதிச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சொல்லியும் கூட இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் முடியாது, இதுக்கான பணத்தையும் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்ட்ராக்டை அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அந்தளவுக்கு கோபம், என்னடா இப்படி ஆகுது, நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கி நம்ம எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இலங்கைக்கு வந்து கடன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கோம், அப்படிலாம் பண்ணின நாடே இப்போ நமக்கு எதிராக வந்து திரும்பிடுச்சே, நம்மளோட ஒரு விஷயத்தை கேட்காம இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னு தான் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கு வந்து பிளாக் லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. மொதல் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் எங்களோட நாட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம், ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து நாங்கள் மாற போகிறோம், உலகத்திலே ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் பண்ணுற நாடாக நாங்கள் தான் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்ரீலங்கா வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து பேன் பண்ண, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து சீனா கிட்ட வந்து வாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஒரு நடவடிக்கையினால ஸ்ரீலங்காவுக்கே வந்து ஒரு சில பாதகங்களாக வந்து அமைஞ்சிருச்சு. நிறைய உணவு தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டுச்சு, அந்நிய செலவானி கையிருப்பு வந்து கம்மியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி கம்மியானனால இலங்கை வந்து நிறைய சஃபரிங்ஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இலங்கை வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க, இல்லை இல்லை எங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் வேணாம், இந்த விஷயத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ணால் போதும், இதில் வந்து நீங்கள் ஒதுங்கி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து சீனா வந்து எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை வந்து சீனானால ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட இலங்கை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து சீனா கிட்ட இருந்து வாங்குற உரங்களை வந்து தடை பண்ணிட்டு நாங்கள் இந்தியா கிட்ட இருந்தே இனிமேல் வந்து ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து சீன தூதரத்துக்கிட்ட இருந்து வந்து லெட்டர் வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து இலங்கை வந்து சீனா விட்டு கொஞ்சம் கைமீறி போகிற மாதிரி வந்து போகுது, அப்படிலாம் போனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அப்பயே வந்து கொஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இலங்கை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியா சீனா ரெண்டு நாடுகளையும் வந்து பேலன்ஸாக வச்சுக்க தான் வந்து பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் வந்து இலங்கை சீனா கிட்ட இருந்து வாங்கின கடன்கள் இவ்வளோ ஃபண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட இருந்து ஸ்ரீலங்கா வந்து ஒதுங்கி நிற்க விட மாட்டேங்குது. எப்படினாலும் நீ வந்து எங்கள் கூட தான் வந்து சேர்ந்தாகணும், இல்லைன்னா நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற நிலமையில வந்து இப்போ வந்து சீனா வந்து இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கை வந்து பிளாக் லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே வந்து சீனாவுக்கு சாரி இலங்கைக்கு வந்து அதிர்ச்சி தர மாதிரி தான் வந்து இருக்கும். எப்படிடா இப்படியே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க, இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு நீங்கள் தான் நண்பன், நீங்கள் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசியில் இப்போ நம்மளையே வந்து எச்சரிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் வந்து இருக்கும். எனிவே இப்போ வந்து இலங்கை சீனா இந்த ரெண்டு நாடுகளோட உறவுகளில் வந்து லைட்டாக விரிசல் விழுக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். எது எப்படியோ இது வந்து நம்ம இந்தியாவோட ராஜதந்திரத்துக்கு நல்ல ஒரு விஷயமா தான் வந்து பார்க்குறோம். ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இலங்கையில் குறையுதோ அது வந்து இந்தியாவுக்கு ஒரு சாதகமான விஷயம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.